ஓம் சாந்தி. 28/3/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்துவிட்டு பூக்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவது தந்தையின் கடமையாகும். இதன் மூலம்தான் நம்பர் ஒன் குடும்ப கட்டுப்பாடு ஆகிவிடுகின்றது அப்படின்றார் பாபா. அதாவது ஃபேமிலி பிளானிங் பற்றி இன்றைக்கி நிறைய முரளியில் சொல்கிற விதவிதமான அர்த்தங்களில் சொல்கிறார் பாபா. கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டின் முதல் தரமான சாஸ்திரம் எது, எப்படி? இதனால் வரைக்கும் குடும்ப கட்டுப்பாட்டின் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆயுதம் அப்படின் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாபா மீன்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பாபா சாஸ்திரம் எது அப்படின்றார். பதில்: கீதை தான் குடும்ப கட்டுப்பாட்டின் முதல் தரமான சாஸ்திரம். ஏனென்றால் கீதையின் மூலம்தான் பாபா அநேக தர்மங்களை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். கீதையில்தான் பகவானின் மகா வாக்கியம் காமம் பரம எதிரி என்று உள்ளது. எப்போது காமம் என்ற மிக பெரிய எதிரியின் மீது வெற்றி அடைகிறீர்களோ அப்போது குடும்ப கட்டுப்பாடு நடந்து விடுகிறது. இது ஒரு பாபாவின் காரியமாகும் அப்படின்றார் பாபா. அடுத்தது முரளியில் பாபா சிவ பகவான் வாக்கு தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த உலகத்திற்கு அசுர உலகம் என்று சொல்லப்படுகிறது, புதிய உலகத்திற்கு தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக உலகத்தில் மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கும். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். யாருக்கு புரிய வைக்க வேண்டும்? பாபா சொல்கிறார், அந்த ஃபேமிலி பிளானிங் மினிஸ்டர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அதாவது ஹெல்த் மினிஸ்டர், அதில் வந்து ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒரு இயக்குனர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு புரிய வைங்க அப்படின்றார். என்னதான் இப்போ ஃபேமிலி பிளானிங் அப்படிலாம் செய்தாலும் அந்த குழந்தைகள், அதாவது தடுக்க முடியாது, வரக்கூடிய ஆத்மாக்கள் வந்துட்டு தான் இருக்கும், அதை தடுக்க முடியாது. அதனால் இவங்க ஒரு குழந்தை போதும், ரெண்டு குழந்தைகள் போதும் அப்படின்னா ட்வின்ஸாக பிறக்கும், அஞ்சு பேர் இல்லை ஆறு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறக்கும், இது போலெல்லாம் ஆயிட்ருக்கு. இதெல்லாம் நீங்கள் ரகசியங்கள் புரிய வைக்கணுன்றார். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபேமிலி பிளானினுடைய டியூட்டி அந்த கீதையினுடைய கதையின் மூலமாக ஒரு தந்தையினுடையது தான் அப்படின்றார். அந்த கீதா ஞானத்தின் மூலமாக ஒரு தந்தை தான் இதை செய்ய முடியுன்றது புரிய வைங்க. ஆகையால் கீதை தான் ஃபேமிலி பிளானிங்னுடைய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றார். கீதையின் மூலமாக தான் பாபா புதிய உலகத்தையும் ஸ்தாபனை செய்கிறார். இது ட்ராமாவில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். இப்பொழுது மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால உலகத்தில் எவ்வளோ குப்பை இருக்குன்றார் பாபா. எவ்வளோ அழுக்காக இருக்க உலகம், அங்கே வந்து மிருகங்களும் சரி பறவைகளும் சரி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், அல்லது பார்த்தாலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சில மிருகங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயம் வருது, அருவெறுப்பு வரும், அங்கே அதெல்லாம் இருக்காது அப்படின்றார். அடுத்தது பாபா கேட்குறார், நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க தெரியுமா? வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கன்னு தான் கூப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தூய்மையற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் நீங்கள் அழைத்து செல்லுங்க, தூய்மையான ஃபேமிலியை ஸ்தாபனை செய்யுங்கன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேமிலி பிளானிங் செய்யுங்க, குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்க, வாங்க பாபா அப்படின்னு கூப்பிட்டீங்க. இது பாபாவின் பிளானிங், திட்டம் எல்லாம் பாபாவினுடையது. ஆகையால் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்கணும், பாரலோகீக பாபா தான் அந்த சத்தியுகத்தினுடைய பிளானிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக செய்கிறார். சத்தியுகத்தின் பிளானிங் அப்படின்னா, இது உலகம் ஒரு முள் காடாக இருக்குது, இந்த முள் காட்டை அழித்து விட்டு பாபா வந்து ஒரு புதிய மலர் தோட்டத்தை உருவாக்குறார். அப்போ இந்த மூங்கில் காடு என்ன ஆக போகுது அப்படின்னா தீ பற்றி எரிய போகுது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எவ்வளோதான் வந்து அவங்க முயற்சி செய்தாலும் யாரும் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது, அப்படின்னா வெற்றி பெற முடியாது. தடுத்துடலாம், ஏதாவது ஃபேமிலி பிளானிங் திட்டம் போடலாம், மக்கள் தொகையை குறைக்கலாம், யார் என்ன செய்தாலும் எதுவுமே முடியாது அப்படின்றார் பாபா. கண்டிப்பாக எல்லாம் நடக்க வேண்டியது அழிவுன்றது நடக்க தான் போகுது. எந்த காம விகாரத்தை நீங்கள்
நண்பன் என்று நினச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களின் பெரிய எதிரி. இதை நீங்கள் புரிய வைக்கணும். பாபா கட்டளையிட்டார் இந்த விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்கள் என்று. அடுத்தது பாபா எஜுகேஷன் மினிஸ்டருக்கு புரிய வைங்க. அப்போ எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எல்லாருடைய கேரக்டர்ஸ் வந்து அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கேரக்டர்ஸ் பாருங்கள், அந்த ஒழுக்கமே இல்லை, எல்லாம் கெட்டு போயிருக்காங்க அப்படின்றது, அந்த சீர்கேடாக இருக்குன்றதெல்லாம் நீங்கள் புரிய வைங்க. ஆனால் தேவதைகளுடைய அந்த கேரக்டர்ஸ் எவ்வளோ நல்லா இருந்தது, தேவதைகளுடைய நடத்தை அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். இது எதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்றார் பாபா. அதாவது ஃபேமிலி பிளானிங் பற்றி சொல்லும்போது ஞாபகம் வருது, பாபா காலத்தில் தாதிமார்கள் இருக்கும்போது மனோகர் தாதி சொல்லி எனக்கு ஞாபகம் வருது. மனோகர் தாதின்னு இருந்தாங்க, அவங்க வந்து சொல்லும்போது பாபா வந்து பிரைம் மினிஸ்டர் பாருங்கள், மினிஸ்டர்ஸ் பாருங்களா முரளியில் சொல்லுவார் இல்லையா, அதனால் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ மனோகர் தாதி இன்னொரு தாதி யாரோ பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்ருக்காங்க எக்ஸிபிஷனுடைய இனாகரேஷனுக்காக. அவங்களும் அந்த எக்ஸிபிஷன் இனாகரேஷன் பண்ணுறதுக்கு இந்திரா காந்தி வந்திருக்காங்க. வந்துட்டு நம்முடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க, எதுவுமே மறைக்க மாட்டாங்க, அது எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ தூய்மை பற்றி காம விகாரத்தை பற்றி எல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இந்திரா காந்தி வந்து கடைசியில் கொடுத்த அந்த அவங்களுடைய ஒப்பீனியன் அல்லது காமெண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்துட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்களா. அதுபோல் சொல்லுங்கள், சொன்னால் தானே அந்த மினிஸ்டர்ஸ்கெல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்கிறார். இந்த வேலையெல்லாம் பாபா மேலிருந்தே செய்ய முடியுமா அப்படின்றார். அதாவது அப்படி மேலே இருந்தே செய்திருந்தால் இந்த ஸ்லோகமே வந்திருக்காது. எதா எதாகி தர்மசியர்கள் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு இழிவு ஏற்படுகிறதோ அப்போ அந்த அசுர ராஜ்யத்தை அல்லது இதை நான் வந்து முடிச்சுட்டு தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன், இதெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது, நான் கீழே வந்ததுனால தானே இதெல்லாம் வந்து ஸ்லோக ரூபத்தில் இருக்குது அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறார், அனைவருடைய கணக்கு வழக்கையெல்லாம் முடிக்க வைத்து நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன் அப்படின்றார். அதாவது பாருங்கள், நான் வந்து முடிக்கிற கணக்கு வழக்குன்னு சொல்லலை, அனைவருடைய கணக்கு வழக்குகளை முடிக்க வைத்து அழைத்து செல்கிறேன் அப்படின்னா அதில் புரிஞ்சுக்கணும், இந்த குப்பையெல்லாம் அங்கே இருக்காது, இந்த மோசமான சீச்சி ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே போக முடியாது, அதனால் பாபா வந்து ஆத்மாக்களை அனைவரையும் மலர்களாக அழகானவர்களாக மாற்றிட்டிருக்கிறார். அதனால் எல்லா இடத்துலையும் கர்மத்தினுடைய தியரி தான், எங்கே போனாலும் இங்கே இருந்தாலும் சரி, சத்தியுகத்துக்கு போனாலும் சரி, எல்லாமே அந்த கர்மத்தின் படி தான் அப்படின்றார் பாபா. அப்போ நல்ல கர்மா செய்யுங்க. அப்போ நல்ல கர்மானா என்ன, நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் அப்படின்னா என்ன, நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமத் படி நீங்கள் செய்யுங்க. ஸ்ரீமத் படி செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் நல்ல கர்மா தான், அதனால் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஸ்ரீமத்னுடைய ஆதாரத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கவனமாக செய்தால் எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனாலும் குழந்தைகள் வந்து அந்த கர்மத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படின்னா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செய்திடுறாங்க. அதனால் கடைசியில் என்ன செய்தாலும் கடைசியில் எல்லாம் உங்களுக்கு காட்சிகள் ரூபத்தில் எல்லாம் தெரிய வரும், காட்சி கிடைக்கும், நம்ம என்னென்ன செய்தோன்றது பாபா காட்டுவார், அதனால் நல்லா நம்ம கவனமாக இருங்க அப்படின்றார். இப்போ எல்லாம் பாருங்கள், அந்த நியூ பிளட் அப்படின்றார், இளரத்தம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க என்ன செய்திட்ருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் காரியத்தில் இருக்காங்க இல்லையா. அப்புறம் காந்திஜி ராமராஜ்யம் வந்து செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் இவங்கெல்லாம் பாருங்கள் உலகத்தினுடைய அழிவு காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் யுக்தியாக நம்ம வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஆரம்பித்து ஞானம் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ எல்லோரும் கேட்பாங்க, அப்போ சொல்லுங்கள் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்வது தந்தையினுடைய வேலை தான் அப்படின்றது இதுலேயும் நீங்கள் சொல்லலாம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், தன்னுடைய மனநிலையை சதா சீராகவும் ஆடாத அசையாததாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காதீர்கள். சகோதர சகோதரனை பாருங்கள், பார்வையை தூய்மை ஆக்குங்கள். ரெண்டாவது பாயிண்ட், பாபாவின் அன்பை பெறுவதற்கு பாபாவுக்கு சமமான தொழிலை செய்ய வேண்டும். அசுர தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்ப வேண்டும், வெள்ளையாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். வரதானம்,
குழந்தை மற்றும் எஜமானன் என்ற நினைவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகங்க. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் வெறும் குழந்தைகள் கிடையாது, ஆனால் குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க மற்றும் எஜமானர்களாகவும் இருக்கிறீர்கள். ஒன்று சுயராஜ்ய அதிகாரியின் எஜமானன், இன்னொன்று தந்தையின் ஆஸ்திக்கு எஜமானன். எப்பொழுது நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பீர்களோ அப்பொழுது கர்மேந்திரியங்கள் உங்களுடைய கட்டளையின்படி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நான் எஜமானன் என்ற நினைவு மறக்க வைத்து வசமாக்கக்கூடியது உங்களுடைய மனம்தான். நான் எஜமானன் அப்படின்ற அந்த நினைவை வந்து மறக்க வைத்து கர்மேந்திரியங்களுக்கு அல்லது பழைய சம்ஸ்காரத்துக்கு நம்மளை வசமாக்கக்கூடியது நம்முடைய மனம்தான். ஆகையால பாபா வந்து இந்த மனதை வசப்படுத்துறதுக்கு மந்திரம் கொடுக்கிறார். அதுதான் மன்மனாபவ. மன்மனாபவ நிலையில் இருக்கும் பொழுது வீணான விஷயங்களுடைய தாக்கம் ஏற்படாது மற்றும் அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடையது என்று அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகன். பரமாத்மா அன்பின் ஊஞ்சலில் பறக்கும் கலையின் ஆனந்தத்தை கொண்டாடுவதே அனைத்திலும் உயர்ந்த பாக்கியமாகும். ஓம் சாந்தி.